மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, டெய்லி சாம்பார் சாதம் குழம்பு சாதம் கொடுக்காம இன்னைக்கு வெஜ் புலாவ் மாதிரி செய்ய போறோம். நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். நம்ம கிட்ட உருளைக்கிழங்கு இருக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம உருளைக்கிழங்கை பொடியை நறுக்கி வச்சு, பொடியா இல்லை நீட் நீட்டா கட் பண்ணி உப்பு தண்ணியில் நான் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடிச்சுக்கலாம். நான் பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட அந்த இதெல்லாம் மாவெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு தண்ணியில் 2 வாட்டி அலசிட்டு 10 நிமிஷம் நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள்லாம் போட்டு போகிறோம். 1 ஸ்பூன் சோள மாவு போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் மைதா மாவு போடுறோம், 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறோம், கொத்தமல்லி. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அந்த உருளைக்கிழங்குக்கு தண்ணியே சரியாக போயிடும். தண்ணி தேவைப்பட கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் போய் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு நமக்கு. 1 பட்டை எடுத்திருக்கேன், 1 பிரிஞ்சி இலை, 2 லவங்கு, 1 அன்னாசி பூவோட 1 இதழ் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒன்று, நீட்டமாக வச்சாங்க போட்டு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் உண்டி தான் நம்ம போட்டிருக்கோம், வாசனைக்கு தான் பட்டை கிராம்லாம் போட்டிருக்கோம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கரெக்டாக திட்டமாக வந்துருக்கு. இப்போ நம்ம கேரட் போட்டுக்கோம். இப்போ ஸ்வீட் கார்ன் போடுவோம். பச்சை பட்டாணி பொரிச்சது, ஃப்ரெஷ்ஷானது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ கொஞ்சம் போடுவோம். நம்ம ரைஸ்லேயே கொஞ்சம் போட்டு வெடைச்சி வச்சுருக்கோம். இப்போ காய்க்கு மட்டும் கொஞ்சமாக போடுவோம். கேரட் பட்டாணி எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து பார்க்க சூப்பராக இருக்கு பார்த்தியா. பச்சை கலவே, மஞ்சள் கலவே, நெய்யோட ஃப்ளேவர் வருது. ஃப்ரைட் ரைஸு சூப்பராக இருக்கும் புலாவும். நமக்கு ரொம்ப வதங்க தேவையில்லை காய். இப்போ நம்ம ரைஸ் போடுறோம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நைட்டு சாதம் மிஞ்சினாலும் அதையும் செஞ்சுக்கலாம். தேவையான திட்டமான உப்பு மட்டும் போடுறோம். காயில் ஏற்கனவே இருக்கு இல்லையா, ஃபுல் ஃப்ளேம் வச்சுருங்க கேஸு, நல்லா ரைஸ் சூடாகட்டும். நம்ம ஆற வச்சிட்டோம் ரைஸை. இந்த பட்டாணிலாம் வெந்துருமா? கரெக்ட், நல்லா சூப்பராக வெந்து போயிடும். ஏன்னா அது பச்சை ஃப்ரெஷ் பட்டாணி, நல்லா இருக்கும். பச்சையாகவே சாப்பிட்லாம்ப்பா அது. இப்போ ரைஸுக்கு மட்டும் தேவையான உப்பு போட போகிறோம். ஏற்கனவே ரைஸில் நம்ம வடிக்கும் போது போட்டிருக்கோம், அதனால் திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் கலர்ஃபுல்லான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க வைக்காமல் கொண்டு வந்துடுவாங்க. சாம்பார், சாம்பார் ரைஸு, குழம்பு சாதம் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்பூனில் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, புகை வருது பாருங்கள். இது அள்ளி போடாதீங்க, ஒட்டிக்கும் மாவு போட்டதுனால. நம்ம உதிரி உதிரியாக போட்டோம்னா நல்லா தனித்தனியாக வரும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரைஸ் கூட ரிட்டர்ன் வரும். ஆனால் வந்து நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சிப்ஸ் கொடுத்தோம்னா குழந்தைங்க ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. உருளைக்கிழங்கு ஃபேவரேட் எல்லாருக்குமே. லஞ்ச் பாக்ஸு புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மகா கொடுப்போம். எப்படி இருக்கு மகா? டேஸ்டா வந்திருக்கு. உருளைக்கிழங்கு சாப்பிடு. சிப்ஸு ரெண்டுமே வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளாக் வந்து இதோட முடியுது. லஞ்ச் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிஞ்சு. நம்ம ஒரு தண்ணியெலாம் செடிங்களில் தண்ணி ஊற்றலாம். 2-3 நாள் ஆச்சு தண்ணி ஊற்றி. தண்ணி ஊற்றிட்டு நம்ம செடியெலாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளுப்பு செடி நம்ம போன மாதம் அறுத்துட்டோம். நம்ம மார்கழி மாதம் செடியெலாம் அறுத்துட்டு
துளுக்க விடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டது நல்லா துளுத்து வந்துச்சு பாருங்க. செம்பருத்தி செடி, செம்பருத்தி நல்லா பூ பூத்துருக்கு. இன்னைக்கு வந்து ரெண்டு பூ பூத்துருக்கு. இங்க ஒண்ணு நிறைய அருப்புல்லாம் இருக்கு. அடுத்த வாரம் நிறைய பூ. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம். நம்ம சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து இது டீயில் ரைஸ்லலாம் போட்டு இது பண்ணால் வாசமாக இருக்கும். அது நல்ல வரும், மனமாக இருக்கும். நம்ம ஒரு 15-20 நாள் ஆச்சுன்னா அந்த கீரை நமக்கு நல்ல சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்கும். மருந்துலாம் இல்லாத நல்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஒரு 5:30 க்ளவுடியாக பாருங்க அந்த நிலா வந்து. இதுவும் முல்லைப்பூ செடி தான். இதுலேயே கற்பூர வள்ளியே இருந்துருக்கு. ஸ்மெல் ஹெவியாக வரும். இது டீ போட்டாலும் நல்லாயிருக்கும். தோசை பஜ்ஜி எது போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மெடிசினல் பிளான்ட். சளி பிடிச்சாலும் நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம். நான் நிறைய வச்சுருக்கேன் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு. இது நமக்கு சூப்பரான கத்தாழை. இது இதுலேயும் ஒரு முல்லைப்பூ செடி தான் இருக்குது. எல்லாம் கட் பண்ணி போட்டதுனால இப்போ தான் எல்லாம் துளுத்து வருது. இதுவும் சிகப்பு பொண்ணாங்க நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் சைடில் கற்பூர வள்ளி தான் இருக்குது. நம்ம இதை நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சாலும் மெடிசன் நல்லாயிருக்கும். மணி பிளான்ட்டு கலக்கலத்தில்னு அழகாக வந்துருக்கு பாருங்க. வெயிட்டே தாங்கல், இந்த கயிறோட வெயிட்டே தாங்கலை நல்ல ஒரு மாதிரி வெளியாயிடுச்சு. இந்த சைட்லேயும் ஒரு மணி பிளான்ட் இருக்கு. அடுத்து நம்ம வெளியும் வந்து வச்சுருக்கோம். அதுவும் கற்றாழை தான். அவ்வளோதான் நம்ம குட்டி கார்டனு. இதுதான் நம்மளோட வந்து சின்ன கார்டன். வெயிலில் இப்போ டெய்லி ஊற்றணும் இதுக்கு மேலே. போட்டுக்கலாம். ஒரு ஆள் தான் குடிக்க போகிறோம். மீதி பேர்லாம் பால் குடிப்பாங்க. நான் ஒரு ஆள் தான் டீ குடிப்பேன். பருப்பு கடலைப்பருப்பு மாவு வடைக்கு ஆட்டினது கொஞ்சம் இருந்துச்சு. அதை நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம். ஒரு பக்கம் டீ வச்சுருக்கோம். நம்ம இது பக்கம் வடை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் டீ டீ கொடிச்சிட்ருக்கு. பால் காஞ்சிச்சு, இறக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் வடை போட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ போட்டாச்சு, வடை மாவு இருந்துச்சு, அதை வடை போட்டோம் பருப்போட. இதோட இந்த பிளாக் முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பரான நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கரெக்டாக இருக்கிறது நல்லா இருக்கு.